Hi friends, vanakkam. So in the video edha pathi pathina vandu YouTube algorithms. YouTube algorithms na enna na irukun paapom ipo. First ellarku mosta ellarkume therinjirukum. Enna na 4000 watch hours and 1000 subscribers. Idu vandu ஒரு 12 மந்த்ஸ் குள்ள, அதாவது இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இனியிலேருந்து 12 மந்த்ஸ் குள்ளே உங்களுக்கு வந்து இதெல்லாம் அச்சீவ் ஆகிருக்கணும். அச்சீவ் ஆகலைன்னா இன்னிலேருந்து லைக் 12 மந்த்ஸ்லேருந்து தான் கணக்கு எடுப்பாங்க. ஸோ எந்த 12 மந்த்ஸாக இருந்தாலும் 12 மந்த்ஸ் குள்ளே இந்த ஒரு க்ரைட்டீரியாவை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கணும். அதாவது 4000 வாட்ச் அவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இதை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஒரு த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது $100 உங்கள் கூகுள் ஆட்சென்ஸில் ஆட் ஆகிட்டுருச்சுன்னா அப்போலேருந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி தான் வந்து விட்ரா பண்ண முடியும், சும்மா உங்கள் இஷ்டத்துக்கெலாம் விட்ரா பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச யூடியூப் அல்காரிதம்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 33 வீடியோஸ் மேலே போஸ்ட் பண்ணிட்டோம்னா YouTube will recognize as a creator. So, அதுக்கு மேலே வந்து யூடியூபே நம்ம வீடியோஸை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இருந்தாலும் என்னோடய சஜஷன் என்னென்னா, டோன்ட் பி ஷை, ஓகேவா? எத்தனை பேர் உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்காங்களோ எல்லாருக்கும் லிங்க் அமுச்சு விடுங்க, இன்ஸ்டாகிராம் பயோவில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், இப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, ஓகேவா? அதை ப்ரொமோட் பண்ணாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறதுல வந்து இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், ஓகேவா? ஸோ ஷை ஆகாமல் எல்லா இடத்துலையுமே உங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள், அதில் தப்பே கிடையாது, ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு பேசிக்கான டூல்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். என்ன டூல்ஸுனால் வந்து ஒரு ட்ரைபாடு, இந்த மைக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரிங் லைட் இருந்தால் போதும், அதுவே ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டூடியோ மாதிரி செட்டப். இது வந்து இது பிளாக் ஷீட்டு, இது வந்து என் வீட்டில் வந்து அங்கங்கே இந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிருக்கும், ஸோ பேக்ரவுண்டு ஒழுங்காக இருக்காதுன்றதுக்காக நான் இந்த பிளாக் ஷீட் வாங்கி இப்படி தொங்க விட்டேன். ஆனால் உங்கள் வீட்டில் பேக்ரவுண்ட் அழகாக இருந்துச்சுன்னா இது வாங்க தேவையில்லை, நோ யூஸ், ஓகேவா? நோ யூஸ்ன்ட்டு இல்லை, இது வாங்க தேவையில்லை. பேக்ரவுண்டு அழகாக இருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு யூடியூப் சேனலை செட் பண்ணுறதுக்கு இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் எடிட்டர்ஸ், அதாவது ஃப்ரீயான எடிட்டர்ஸ் உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஆலிவ், அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன், ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப சிம்பிள், ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆலிவ், அதுக்கப்புறம் ஓப்பன் ஷாட். அது ஓப்பன் ஷாட் வந்து ஆலிவை விட ரொம்ப ஈஸி, பட் என் பிசியில் அது கம்பேட்டபிளாக இல்லை, அதனால் நான் அது யூஸ் பண்ண முடியல என்னால். ஸோ ஓப்பன் ஷாட் ஒன்று. இன்னொன்று வந்து டாவென்சி ரிசால்வ். டாவென்சி ரிசால்வ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, அதாவது ப்ரீமியர் ப்ரோ தான் வந்து ப்ரொஃபஷ்னல் எடிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது டாவென்சி ரிசால்வ். ஆனால் அது ஃப்ரீ சோர்ஸ் தான், அது ரொம்ப பவர்ஃபுல் எடிட்டர், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. இது ரெண்டு வந்து ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஆனால் வீடியோ டியூட்டோரியல்ஸ் நிறைய இருக்குது யூடியூப்லேயே அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கண்டென்ட், கம்மிங் டு த கண்டென்ட், என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்தோடனே ட்ரெண்ட் ஆகிடணும், நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வரணும் நம்மளுக்கு எடுத்தோடனே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா தான் நீங்கள் ட்ரெண்டிங் கண்டென்ட் போட்டிங்கன்னா கூட அதுக்கு மில்லியன் வியூஸ் வரலாம், ஆனால் ட்ரெண்டிங்குன்ற ஒரு விஷயம் இப்போ மட்டும்தான் ட்ரெண்டிங்காக இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த ஒரு விஷயம் அடுத்த வாரமே வந்து யாருமே அதை மதிக்காமல் போகலாம், இல்லை அடுத்த மாதமே அது வந்து அதோட அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும், ஓகேவா? அதுக்கு மேலே அதை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்கள் சேனல்லே அப்படியே தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வியூஸ் எதுவுமே வராது, கரெக்டா? ஸோ வந்து அந்த ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்றத விட உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு எவர் க்ரீனாக இருக்கணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதை வந்து எப்போ பார்த்தாலுமே மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேவா? ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கிறத விட அந்த கண்டென்ட்டு கொஞ்சம் எவர் க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ட்ரெண்டிங் தான் பண்ணணுன்னா அதுவும் பண்ணிக்கலாம், பிகாஸ் எனி திங் இஸ் அ கண்டென்ட் எனிவே, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது.
அண்ட் இந்த மைக்கு ட்ரைபாட் அண்ட் ரிங் லைட் நான் யூஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ ஹாப்பி கிரியேட்டிங். ஆக்சுவலி பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். லைக் சம்பாதிக்கிறோன்றதை விட ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் இருக்க எக்ஸைட்மெண்ட்டே வேறு. அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பார்க்க வைக்கணும்னு தான் நினைப்பீங்க. அது எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வீடியோ எனக்குமே மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் போக போக நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பேசிக்கான திங்ஸை வச்சே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுன்றப்போ வி ஷுட் யூஸ் தட் சான்ஸ். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அல்கோரிதம்ஸ்லாம் அவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அது பீட் பண்ணுற ஒரே வழி வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த 33 வீடியோஸ் போஸ்ட் பண்ணோடனே அதுவே வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இந்த அல்கோரிதம்ஸ் எல்லாம் பீட் பண்ணி நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோடு வி வில் ஸ்டார்ட் ஏர்னிங். அது ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ. ஹாப்பி கிரியேட்டிங் அண்ட் தேங்க்யூ. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து புக் ரிவ்யூ பண்ணுறேன். தென் இப்போது ஒரு ஆர்ட் விலாக் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆர்ட் மேலே இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஆர்ட் விலாக்ஸும் நிறைய பண்ண போகிறேன். தென் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பண்ணுறேன், லைஃப் ஸ்டோரிஸ் நிறைய கவர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ.